తమిళనాడులోని చెన్నైలో ఉన్న గిండి స్నేక్ పార్కులో ఉన్న ఎన్నో రకాల పాముల్లో ఇవి కొన్ని. బల్లులు, మొసళ్ళు, పాములు వంటి ఎన్నో రకాల సరీసృపాలకు ఈ పార్క్ ఆవాసంగా ఉంది. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் நல்ல பாம்பு வந்து 10 பாம்பு இருக்குது, ஒரு 6 கண்ணாடி வரும் பாம்பு இருக்குது, ஒரு ஒரு 8 கட்டு விரியம் இருக்குது, ஒரு 6 சுருட்ட பாம்பு இருக்குது, அது வெளிநாட்டு ஸ்பிட்டிங் கோப்ரா ஒரு 4 இருக்குது, பைத்தான் இருக்குது, பைத்தான் குட்டிங் இருக்குது. அதுக்கு எல்லாமே ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 எலி, 150 எலி கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்னேக் பார்க் வந்து சாப்பாடு ஒரு வேலைக்கு 80 எலி, 90 எலி கண்டிப்பாக தேவைப்படும். அது இருந்தால் தான் பாம்பு வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். சென்னையிலோனி ஈ ஸ்னேக் பார்க் பாரத்லோ மொதட்டி சரீசிருபால பார்க். அமெரிக்காலோ ஜென்மించిన భారతీయ హెర్పటాలజిస్ట్ రోములస్ విటేకర్ 1972లో దీన్ని ఏర్పాటు చేశారు. ప్రస్తుతం సందర్శకుల ద్వారా వచ్చే ఆదాయం లేక ఈ పార్క్ మనుగడ కోసం ఇబ్బందులు పడుతోంది. சென்னை பாம்பு பண்ணையின் முதன்மையான வருவாய் என்று கருதப்படுவது பார்வையாளர்கள் கொடுக்கும் கட்டண வருவாய். ஆகையால் எங்கள் சென்னை பாம்பு பண்ணை கடந்த ஆண்டு 2020 சுமார் 9 மாத காலங்களும், இந்த ஆண்டு சுமார் 3 மாத காலங்களும் தொடர்ந்து பார்வையாளர்கள் வருகைக்கு தடை செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ளது. ஆகையால் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட பார்வையாளர்கள் கட்டணம் வருவாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. ఈ పార్కులో పనిచేసే కొందరు సిబ్బందిని తొలగించారు. పాములు, ఇతర ప్రాణులకు రోజువారీ ఆహారం అందించడం కూడా సమస్యగా మారింది. ஒர்க்கர்ஸ் மட்டும், அனிமல் ஒர்க்கர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் போட்டு வச்சுருக்கோம். பாம்பை பராமரி பண்ணுற ஆளை யாருன்னு பார்த்துட்டு அவங்கள மட்டும் போட்டு வச்சுருக்கோம். అంతరించిపోయే దశలో ఉన్న మొసళ్ళు, పాములకు ఈ పార్కు సంతానోత్పత్తి కేంద్రం కూడా. అంతరించిపోయే ముప్పు తీవ్రంగా ఉన్న గాంజటిక్ ఘరియల్ జాతి మొసళ్లను గతేడాది ఇక్కడ సంతానోత్పత్తి చేశారు. ஆனால் அந்த ஒரு வாரம் காலமாக வருமானம் பாதிப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஃபீடு வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்குறாங்களோ. எங்களுக்கு அது மன கஷ்டமாக தான் இருக்குது. பாம்புகளை பார்த்தா நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் அதுங்களும் சாப்பிட்ணும். அதுவும் உயிர் வாய்ந்தால் தான் நம்மளுக்கும் உயிர் வாய முடியும். அது உயிராக இருந்தால் தான் நம்மளுக்கும் வருமானம் கொஞ்சம் கிடைக்கும்.